கன்னித் தமிழை கசடர கற்போம். வணக்கம் நண்பர்களே. எட்டு தொகை நூல்கள் வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போகிறது கலித்தொகை. நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் எத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை என்ற பழம்பாடல் எட்டு தொகை நூல்களை வரிசைப்படுத்துகிறது. அதில் கற்றறிந்தார் எத்தும் களி என்ற பெருமைக்குரிய நூல் கலித்தொகை. அந்த நூலின் சிறப்புகளை குறித்து தற்போது பார்ப்போம். திருத்தகு மாமுனி சிந்தாமணி கம்பன் விருத்த கவிவளமும் வேண்டோம். திருக்குறளோ கொங்குவேல் மாக்கதையோ கொள்ளோம். நனியார்பம் பொங்கும் களி இன்பப் பொருள் என்ற பழம்பாடல் கலிப்பாவினுடைய பெருமையை விளக்குகிறது. கற்றறிந்தார் ஏத்தும் களி, கல்வி வளவார் கண்ட களி என்ற சிறப்புக்குரிய நூல் கலித்தொகை. இந்த நூல் பாடல் சான்ற புலநெறி பழக்கம் களியே பரிபாட்டு ஆயிருப்பாவினும் உரியதாகும் என்ற நன்னூலாரின் நூற்பாவினை நமக்கு நினைவுபடுத்தும். கலித்தகையின் உள்ள ஐந்திணைகள் குறித்த செய்திகள் இருக்குது. அதாவது குறிஞ்சி களி, முல்லை களி, மரதக்களி, நெய்தல் களி, பாலை களி அப்படின்ற மாதிரி தலைப்புகளோட இருக்கு. இந்த மாதிரி இரண்டு நூல்கள் ஐந்து நிகழ்வுக்கும் உரியதாக இருக்கிறத நாம பார்க்குறோம். ஐங்குறுநூறும் இதுவும். அதே மாதிரி பாடிய புலவர்கள் ஐந்து பேர் இருக்கக்கூடிய நூல் ஐங்குறுநூறும் கலித்தொகையும். இந்த கலித்தொகையில குறிஞ்சி களியை பாடியவர் கபிலர். குறிஞ்சி களியில 29 பாடல்கள் இருக்கின்றன. பாலை களியை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. 36 பாடல்கள் இருக்கின்றன. மருதம் மருதநில நாகனார் பாடியது 35 பாடல்கள். முல்லைக்களி சோழன் நல்லுரித்திரன் 17 பாடல்கள் இருக்கின்றன. நெய்தல் நல்லந்துவனார் 33 பாடல்கள் பிளஸ் ஒரு பாடல் சேர்த்து 34 பாடல்கள் அதில் இருக்கிறதாக செய்திகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒரு பாடல் பழம் பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பெருங்கடுங்கோன் பாலை, கபிலன் குறிஞ்சி, மருதநிலநாகன் மருதம், அருஞ்சோழன் நல்லுருத்திரன் முல்லை, நல்லந்துவன் நெய்தல், கல்வி வளார் கண்ட களி என்பது இந்த பாடல். சில ஏட்டுச்சுவடிகளில் இந்த பாடல் இடம்பெறாமல் இருக்கிறது. அதனால இது ஒரே புலவரால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கே என் சிவராச பிள்ளையும் எஸ் வையாபுரி பிள்ளையும் சொல்றாங்க. அப்போ கலித்தொகை ஒரே புலவரால் பாடப்பட்டது என்ற கருத்தை உடையவர்கள் கே என் சிவராச பிள்ளை, எஸ் வையாபுரி பிள்ளை. நச்சினார்க்கினியர் நெய்தல்களில 25வது பாடலோட உரையில தன்னுடைய பேரறிவு தோன்று ஆசிரியர் நல்லந்துவனார் செய்யுள் செய்தார் என்று சொல்லியிருக்கிறார். நச்சினார்க்கினியர் தன்னுடைய நெய்தல்களில 25வது பாடலுக்கு உரை எழுதும்போது தம் பேரறிவு தோன்ற ஆசிரியர் நல்லந்துவனார் செய்யுள் செய்தார் என்ற மேற்கோளை கொடுத்திருக்கிறார். இதுல இருந்து ஒரு ஆசிரியரால் செய்யப்பட்டது, அது நல்லந்துவனார் மட்டும்தான் அப்படிங்கிற கொள்கையை இவரும் கொண்டிருந்திருக்கார் நம்ம அறிய முடிகிறது. அடுத்ததாக சீவை தாமோதரம் பிள்ளை தனது பதிப்பில் நல்லந்துவனார் கலித்தொகை என்றே தலைப்பிட்டு பதிப்பித்துகிறார். நல்லந்துவனார் கலித்தொகை என்று தலைப்பிட்டு அந்த நூலை பதிப்பித்தவர் சீவை தாமோதரம் பிள்ளை. கலித்தொகையினுடைய கதையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்க நாடகம் போல இருக்கிறது. அதில் நிறைய பாடல்கள் இந்த ஓரங்க நாடகம் என்ற அமைப்பு முறையை கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. சுடர்தொடி கேளாய், சுடர்தொடி கேளாய் என்ற பாடல் ஓரங்க நாடக பாங்கில் தலைவி தன் தோழிகிட்ட சொல்லக்கூடிய முறையில் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக ஒரு பாடலோட கருத்து பாருங்கள். நானும் அன்னையும் வீட்டில் இருந்தபோது தலைவன் வந்தான், இல்லத்தாரே உண்ணும் நீர் வேட்கை அப்படின்னு சொன்னான். எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு அவன் சொன்னேன், தாயும் உண்ணும் நீர் ஊட்டி வா என்றாள். நானும் ஒண்ணுமே அறியாம நான் பாட்டுக்கு தண்ணி கொடுக்க போனேன், அவன் என்னுடைய வளையலணிந்த முன்கையை பற்றிட்டான். அண்ணா இவன் ஒருவன் செய்தது கான் என பயத்தில் கத்தி விட்டேன் நான். அன்னையும் அலறி படர்ந்து ஓடி வந்தா, உண்ணும் நீர் விக்கினான் என்றேன். தாயும் அவன் முதுகை நீவி கொடுத்தாள். அதுக்கு பின்னாடி இருக்க பகுதி பாருங்க, முக்கியமான பாடல் வரி. கடைக்கண்ணால் கொள்வான் போல் நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி
நகைக்கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் அந்த பகுதியை நமக்கு காட்டுது அந்த பாடல் வரிகள். இன்னும் பெண்கள் பிறந்த வீட்டுக்கு உரிமை உடையவங்க அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த கலித்தொகை நூலில் நம்ம பார்க்க முடியுது. சந்தனம், முத்து, இசை இது மூன்றும் மலை, கடல், யாழ் என்ற மூன்று இடங்களில் பிறக்கின்றன. ஆயினும் தன்னோட பிறந்த இடத்துக்கு அது பயன்படுறதே இல்லை. அதே போல நும்மகளும் நுமக்கு ஆங்கு அணையலே என முடியும் அந்த பாடல். உன்னுடைய மகனும் அது மாதிரி உன் வீட்டில் பிறந்தாலும் உனக்குரியவள் அல்ல, திருமணம் முடித்து கொண்டு தன்னுடைய தலைவன் வீட்டில் போய் வாழக்கூடிய பேர் பெற்றவள் அப்படிங்கிற மாதிரி அந்த இதற்கு பாடல் வரிகள் இருக்கிறத பார்க்குறோம். இதை தொடர்ந்து ஆற்றுதல் என்பது அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, அன்பனப்படுவது தன் பேதையார் சொல் நோன்றல், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், இந்த மாதிரி எனப்படுவது எனப்படுவது என்ற நிலைகளில் இந்த பாடல் வரிகளோட சங்கம் பற்றிய குறிப்பையும் நம்ம கலித்தொகை இலக்கியத்தில் பார்க்க முடியுது. இளநாவிற்திரிதரும் நீன்மாடக் கூடலார் புலனாவிற் பிறந்த சொல் புதிதுன்னும் பொழுதொன்றோ. இளநாவிற்திரிதரும் நீன்மாடக் கூடலார் புலனாவிற் பிறந்த சொல் புதிதுன்னும் பொழுதொன்றோ என்பது சங்கம் பற்றிய செய்திகளாக இருக்கிறது. இதில் மடலேறுதல், மார்கழி நோன்பு, தமிழ்ச்சங்கம் போன்ற செய்திகளெல்லாம் நம்ம கலித்தொகை இலக்கியத்தில் பார்க்க முடிகிறது. இதில் ஒருபார் காதல், பொருந்தாத காமம், அடிமை ஏவலர் ஆகியோருடைய காதல்களும் புராண கூறுகளும் கொண்டு நடைநலம் இன்றி ஒரே துறையில் பல பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி அமைந்திருக்கிறதுனால சில இடங்களில் கொஞ்சம் சுவை குன்றுனது மாதிரி தோன்றுது அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க. இசை பற்றிய ஒரு குறிப்பு பாருங்க. கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்பது இசை பற்றிய ஒரு குறிப்பாக இருக்கிறது. ஆறலை கல்வர்களை பற்றிய ஒரு குறிப்பு பாருங்க. அற்றம் பார்த்து அழுகும் கடுங்கன் மறவர்தாம் கொள்ளும் பொருளர் ஆயினும் வம்பலர் துள்ளுனர் காண்மார் தொடர்ந்து உயிர் வவ்வளிர் புள்ளும் வழங்கா புலம்புகள் ஆறிடை என்பது ஆறலை கல்வரை பற்றிய குறிப்புகளாக பார்க்க முடிகிறது. மேலும் இந்த கலித்தொகை இலக்கியத்தில் அரக்கு மாளிகையிலிருந்து வீமன் தாயையும் உடன் பிறந்தாரையும் காப்பாற்றியது, துச்சாதனன் திரௌபதியினுடைய கூந்தலை பிடித்து இழுத்தது, வீமனோட வஞ்சினம், வீமன் துரியனின் தொடையை பிளந்தது, துச்சாதனனின் நெஞ்சை பிளந்தமை, கண்ணன் பலராமன் பற்றிய செய்திகள், ராவணன் கைலையை பெயர்த்தது என்ற இதிகாச செயல்களை நிகழ்ச்சிகளை பெருவாரியாக பெற்ற இலக்கியம் கலித்தொகை. இதில் திருமால், முருகன், காமன் பற்றிய புராண கதைகளும் ஆங்காங்கே இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. முல்லைக்களியில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏறு தருவதல் பற்றிய குறிப்புகள். கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்பது உயிரார்ந்த ஒரு வரிகளாக நாம் பார்க்க முடிகிறது. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்ற வரிகள். கலித்தொகையில் மூவேந்தர்களில் பாண்டிய மன்னனை பற்றிய குறிப்புகள் மட்டும் நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் மதுரையை பற்றியும் வைகையை பற்றியும் கலித்தொகை இலக்கியத்தில் பாடல்கள் இருக்கிறத பார்க்குறோம். கலித்தொகை சார்ந்த செய்திகளை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இதில் அடிவரையறை 11-80 அடி வரைக்கும் இருக்கிறது நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி.